ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் ஒருவனுக்காக நான் தினமும் இங்கு பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன். எப்போது மாறும் என்று புலம்பாதே, சீக்கிரம் மாறும் என்று நம்பு. உனது துயரங்களை போக்குவதற்கும் உனது கரும பலன்களிலிருந்து உன்னை விடுவிக்கவும் இன்றும் எனது தர்பாரில் உனக்காக விளக்கேற்றி கொண்டு இருக்கிறேன். உனது பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். விரைவில் அத்தனையும் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை விட்டு அத்தனையும் விலகப் போகிறது. பொறுமையாக இரு, உன் சாய் தேவா நான் இருக்கிறேன். நான் ஏமாந்து விட்டேன், என்னை ஏமாற்றிவிட்டார்கள், கடன்காரனாகிவிட்டேன், நஷ்டப்பட்டு விட்டேன் என்றெல்லாம் எப்படியெல்லாமோ புலம்பிக் கொண்டு என்னிடம் வரும் சாய் பக்தர்களுக்கு நான் எடுத்து சொல்கின்ற விஷயம் இதுதான். கொடுத்தவன் அவன், எடுத்து கொண்டவனும் அவன்தான். யாரும் உன்னை ஏமாற்றவும் இல்லை, நீ ஏமாறவும் இல்லை. உனக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக பாபாவே இருப்பதை எடுத்துக்கொண்டு உன்னை துடைத்து விட்டார். முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக நான் சந்தோஷத்தை தரப்போகின்றேன். நீ எதையும் இழக்கவில்லை, அதனால் வருத்தப்படாதே என் தங்கமே. போனதெல்லாம் பகவானின் அருளால் போனது என்று நினைத்துக்கொள். வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி பாபாவின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் ஒன்று பிடுங்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும். நிஜங்களும் சில நேரம் உனக்கான பாதைகளில் நிரந்தரமில்லாமல் போவதாய்த் தெரிகிறதா? விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கும் உன் மனம், உன்னை உருக்குலைய வைத்த சூழ்நிலைகளையெல்லாம் சிதறப்போகின்றது. நான் சிதற வைக்கப் போகின்றேன். உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு நீ நிச்சயம் கிரீடத்தை சூடுவாய் என் தங்கமே. என்னுடைய முழுமையான அருளை உன் பக்கம் ஈர்த்து கொள்ள ஒரு எளிய வழி இருக்கிறது. என்னிடம் நெஞ்சம் முருகி அன்புமயமாய் குலைந்து என்னுடைய நினைவுடன் நீ எப்போதும் இரு. என்னுடைய திருநாமத்தை ஆத்மார்த்தமாக நீ உச்சரித்திடும்போது அனைத்தையும் மறந்த ஏகாந்த உணர்வு உண்டாகும். மனம் அமைதியில் திளைக்கும். சிலிர் போட்டும் அதிர்வலைகளை உன்னுள் உணர முடியும். நோயற்றவர்களின் நோய் தீரும். வேண்டுதல் நிறைவேறும். வாழ்வில் மாற்றம் உண்டாகும். மிகவும் எளிமையான வழியையே நான் உன்னிடம் போதித்துள்ளேன். இதில் மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் ஆகும். இந்த இரண்டும் உன்னிடத்தில் இருந்தால் இந்த உலகமே உன் வசப்படும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.